வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் செய்வதற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து இப்போ எளிய முறையில் மூலிகை எல்லாம் எப்படி வீட்டை வளர்த்துட்டு அதை எப்படி நம்ம எளிய முறையில் உணவுல சேர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 மூலிகை பார்த்தோம். இன்னைக்கு 11வது மூலிகையா இந்த முடக்கத்தான் மூலிகையை பார்க்க போறோம். இந்த முடக்கத்தான் மூலிகை வேர் முதல் பூ பிஞ்சு காய் எல்லாமே உணவுல சேர்க்கலாம். இது மிகவும் ஆரோக்கியமானது. இதுக்கு பெரியவங்க காரண பேரே வச்சிருக்காங்க, என்னன்னு கேட்டா முடக்கு அறுத்தான். அதுதான் முடக்கத்தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். முடக்கத்தான் கீரை, இந்த கீரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். உடலுக்கும் ஆரோக்கியம் தருகிறது, ஆரோக்கியத்தை தருது இந்த முடக்கத்தான் கீரை. இதுல பாருங்க, இதுல அந்த வெண்மை நிறத்துல குட்டியா பூ இருக்கும். இது முடக்கத்தானோட பூவு. இதெல்லாம் காய், இப்படி கொத்து கொத்தா காய் வைக்கும். இதை இது காஞ்சிருச்சுன்னா இது விதை. இது வந்து முடக்கத்தானோட விதை. இந்த விதையை நம்ம வந்து பிச்சு பார்த்தோம்னா இதய மாதிரியே இருக்கும். இந்த முடக்கத்தான் விதைய இப்படி நம்ம பிச்சு பார்த்தோம்னா நம்ம இதய மாதிரியே இருக்கும். நல்லா பாருங்க, இந்த முடக்கத்தானோட விதை இந்த இதய மாதிரி இருக்கிறனால இந்த முடக்கத்தான் வந்து இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவர்கள்லாம் நம்ம உருவத்துக்கு ஒத்த மாதிரி இருக்கிற மூலிகைகளை அந்தந்த உறுப்புகள் பலமடைகிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை மருந்தாகவும் நம்ம அந்த அந்தந்த உறுப்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த மூலிகையில அந்த உறுப்புகளுக்கு மருந்தாக கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னு சொன்னா இப்போ வந்து வல்லாரை அப்படின்னா மூளைக்காக அதை யூஸ் பண்ணிடுறாங்க. பிறண்டை அப்படின்னா மூட்டுகளுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த இந்த விதையில் இருக்கிற இதயம் வடிவம் இது இருக்கிறதுனால இதை வந்து இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி மூலிகைகளை ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இது காடுகளில் தான் கிடைக்கும், கிராமங்களில் தான் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதோட விதைய சின்னதாக ஒரு எந்த ஒரு டப்பாவில் மண்ணு போட்டு போட்டாலும் வந்துடும் இந்த கீரை. நீங்கள் அதனால் தாராளமாக நீங்கள் வீட்டில் இந்த முடக்கத்தான் கீரையை வளர்க்கலாம். இந்த கீரையெல்லாம் நம்ம தொடும்போதும் சரி, அதோட பரிசம் நம்ம மேலே படும்போதும் சரி, நமக்கு ஆரோக்கியம் வருது. இதோட சுவாசம் நம்ம மேலே படும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய திங்கிங்லாம் பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மூலிகைகள் கொடுக்குது. இந்த மூலிகைகளோட பயன்களை நமக்கு வந்து இந்த மூலிகைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். நம்ம இந்த மூலிகைகளோட பயன்களை நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு அதை நம்ம வீட்டையே வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கும் நிறைய சொல்லி கொடுக்கணும் மூலிகைகளை பற்றி. இறைவன் பல மூலிகைகளை படைச்சிருக்காரு. நம்ம அந்த மூலிகைகள்லாம் மறந்து போயிட்டோம். மறந்து போனதுனால இப்போ நம்ம வந்த நோய்க்கு வக தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம மூலிகைகளை அடிக்கடி சேர்த்துருந்தோன்னா நம்ம வந்து இப்போ ஆரோக்கியமாக பயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரை எப்படியும் சரி, இனிமேலாவது நம்ம மூலிகைகளை வீட்டிலேயே வளர்த்து நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இன்னைக்கு முடக்கத்தான் கீரையை ரசம் வைக்க போகிறோம். இந்த முடக்கத்தான் விதைய நம்ம இது மாதிரி பெருசாக இருக்கிறத அதை பிச்சு பண்ணணும். அதில் மூணு விதை இருக்கும். அந்த விதைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இதை வந்து நம்ம மண்ணில் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் ஆழமாக ஊனி விட்டுட்டோம்னா முடக்கத்தான் கீரை தானாகவே வீட்டில் வளர ஆரம்பிச்சிடும். அது இது ஒரு கொடி வகை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை மாதிரி ஒரு சின்ன குச்சியை வச்சு அதில் கட்டி கட்டி மேலே ஏற்றிக்கலாம். இதை மாதிரி கொடியாக வரும் இந்த முடக்கத்தான் கீரை. இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு 20 இலை அந்த மாதிரி பறிச்சுக்கலாம். ஒரு நாலு பேருக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு 20 இலை பறிச்சுக்கலாம்.
தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தோசை இட்லிக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ இந்த காலத்து பெண்கள்லாம் முடி உதிருதுன்னு கவலைப்படுவாங்க. அதுக்கு இந்த மூலிகையை அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சோம் அப்படின்னா முடி நல்லா வளருது. மாசமாக இருக்கிறவங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை அரைச்சி அடி வயிற்றில் பத்து போட்டாங்கன்னா அது வந்து சரியாக போயிடுது. இது மாதிரி நிறைய பயன்கள் இது இருக்குது. முக்கியமாக இது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நிறையா யூஸ் ஆகுது. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி படியெல்லாம் ஏற முடியாமல் அவங்களுக்கு இந்த மூலிகையை அரைச்சி அடிக்கடி உணவில் ரசம், தோசை, சட்னி அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இதை உணவில் வாரத்துக்கு ஒரு முறை, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கால் வலியே வராது. வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தானே. அதனால் நம்ம வந்து இதை நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஈஸியாக பறித்து நம்ம எதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ரசத்துக்கு ஒரு 10-20 இலை வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் பார்ப்போம், எங்கே போய் வாங்க முடியாது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்க்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10-15 மூலிகை இருக்கணும். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு மூலிகைகள்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். வாங்க இப்போ நம்ம முடக்கத்தான் ரசம் வைக்க போகலாம். ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூலிகையை நம்ம பறிச்சுட்டு வந்துருக்கோம். முடக்கத்தான் மூலிகை இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூழ் மாதிரி ஒரு 4 பேர்னா 20 இலை இருந்தால் போதும். கீரையை அரைச்சாச்சு, நல்லா கூழ் மாதிரி இதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி புளி ஊற வச்சுருக்கோம். இதை கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு எப்படி இதெல்லாம் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். ஒரு 4 பேருக்கு அளவுக்குனா இந்த குண்டால வைக்க போகிறேன். 2 தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக ரசம் வைக்க முடியும். இப்போ இந்த கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். உப்பு, தக்காளி, ரசப்பொடி, கருவேப்பிலை இது நாளையும் நம்ம கைகளால் நன்கு கரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சி ஜார்லாம் கரைக்க வேணாம். இதை கரைக்கும் போது நம்ம கையில் இருக்கிற பாசிட்டிவ் திங்கிங் எனர்ஜியெல்லாம் இந்த கை வழியாக இந்த சமையலுக்கு வரணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை நம்ம கரைக்க போகிறோம். இதை கரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மூலிகையை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு பச்சை வாசம் பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா, இந்த அரைச்ச மூலிகையை நம்ம தாளிச்சுட்டோடனே அதில் எண்ணெயில் சேர்த்து ஒரு வணக்கம் வணக்கிட்டால் போயிடும். நம்ம எண்ணெயில் சேர்த்து வணக்கும் போது அதில் இருக்கிற இதெல்லாம் ஆவியாயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதிலையே சேர்த்துக்கிறேன். அடுத்தது புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரசத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கொதிக்க விடுறதுன்னு, இதை எப்படி தாளித்து கொதிக்க விடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய்ண்ணெய், நெய் இதில் 4 எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அஞ்சரை பெட்டியிலேருந்து எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம்,
ஸ்பூன் ஜீரகம். ஜீரகத்தை நல்லா கைகளால் தேய்ச்சி போட்டால் ரசம் நல்லா வாசமாக இருக்கும். பொரிஞ்ச உடனே ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் கலர் மாறினோடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு குழம்பு வச்சோம்னா அதில் இருந்து தண்ணி இழுத்து வச்சு இந்த ரசத்துக்கும் சேர்த்துக்கலாம். இப்படி இது மாதிரி நார்மலாகவும் வைக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரசம் எப்போதும் போல வச்சுக்கலாம். நீங்கள் எப்போது வைக்கிற ரசத்தில் முடக்கத்தான் கீரையை சேர்த்துறோம், அவ்வளோதான். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா நுரக்கட்டி வருது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இறக்கிடலாம். நம்ம மூலிகையை அப்படியே அரைச்சி அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுனால இதோட சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும். நம்ம இதை சாப்பிடலாம், பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கொதிச்ச ரசத்தை வேற எதுக்கு மாற்றிக்கலாம். முடக்கத்தான் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அங்க இந்த முடக்கத்தான் ரசம் குழந்தை எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பெரியவங்க சாப்பாடு நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சூப் மாதிரி அப்படியே டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம். நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன். இது அப்படியே குடிக்கலாம், சூப் மாதிரி நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த முடக்கத்தான் ரசம் வச்சு கொடுங்க. இதுல இன்னும் நிறைய டிஷ் பண்ணலாம். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு மூலிகை டிஷ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த தகவல் பயனுள்ளதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆரோக்கிய வாழ்வின் ரகசிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.